சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல 10 வகுப்பு 7-5 இலக்கண பகுதியில வினா விடை வகைகள் பொருள் கோள் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வினா விடை வகைகள் பத்தி பார்க்கறோம். நம்ம நிறைய சூழ்நிலையில கேள்விகள் கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றோம். மொழியின் வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி நன்னூலார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விளக்கியிருக்காரு. வினா வகைகள் அப்படின்னு சொன்னா ஒரு 6 வகையான வினாக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்ப ஃபர்ஸ்ட் அறிவினா அப்படின்னா என்னது அப்படின்னா, நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், நமக்கு விடை தெரிஞ்சிருக்கும், அந்த ஆன்சர் மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அறிவினா. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம்ல, அதான் என்னது அப்படின்னா அறிவினா. அப்ப ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி டீச்சர் ஸ்டூடெண்ட்ட கேட்டா அதுதான் என்னது அறிவினா. டீச்சருக்கு தெரியாமையா கேட்கிறாரு? டீச்சருக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாக்குறதுக்காக கேட்கிறாருல, அதுதான் அறிவினா. அறியா வினா அப்படின்னா நமக்கு என்னது, அதுக்கு நமக்கு அர்த்தம் அல்லது பொருள் தெரியாம நம்ம கேட்கிறோம்னா அதுதான் அறியா வினா. ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கவிதையின் பொருள் யாது, அதே கேள்வி மாணவர் ஆசிரியரிடம் கேட்டால் அது வந்து என்னது அறியா வினா. ஏன்னா அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்லி அல்லது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அடுத்து ஐய வினா. ஐய வினா அப்படின்னா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா இதுல ஒரு ஐயம் இருக்கு, மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஒரு டவுட் வருதுல, அது தெளிவு பெறணுன்றதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுதான் என்னது ஐய வினா. அடுத்து கொழல் வினா. கொழல் அப்படின்னா பேர்லயே வந்துருச்சு, ஒரு இதை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்ட்டு நூலகர்கிட்ட போய் கேட்கிறோம்னா எதுக்கு கேட்கிறோம், வாங்குறதுக்காக தானே கேட்கிறோம். அப்ப இது என்னது கொழல் வினா. அடுத்து கொடை வினா. கொடை வினா அப்படின்னா என்னது, நாம ஒருத்தவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும் பொருட்டு கேட்பது தான் என்னது கொடை வினா. கொடை பேர்லயே வந்துருச்சு. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம்னா, என்கிட்ட 2 புக்கு இருக்கு, உன்கிட்ட பாரதிதாசன் கவிதைகள் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா என்னது கொடுக்கறதுக்காக கேட்கிறோம், ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல நம்மகிட்ட, அதை கொடுக்கறதுக்காக கேட்கிறோம். சோ இதுதான் என்னது கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா என்னது அப்படின்னா, ஏவல் பேர்லயே இருக்கு, ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லி அக்கா தம்பிட்ட வினவி வேலையை சொல்லுதல், அது பேர் தான் என்னது ஏவல் வினா. சரிங்களா, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, வீட்டுல தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னா என்னது போயிட்டு வாங்கிட்டு வான்னு அர்த்தம். சரிங்களா, இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 வகையா பிரிச்சிருக்காங்க வினாவை. சரிங்களா, விடை வந்து 8 வகைப்படும் நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. வினா 6 அப்படின்றத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நூற்பால சொல்லியிருக்காங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல அந்த நூற்குறிப்புல சொல்றாங்க. 6 வகையான வினாக்கள் இருக்கு, 8 வகையான விடைகள் இருக்கு, அதையும் நன்னூல்லயே சொல்றாங்க. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மையின் நேர்வ அப்படின்னு சொல்லி விடை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல சொல்றாங்க. என்னென்ன விடை? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை, சுட்டு விடை. இதுதான் என்னது அப்படின்னா 8 வகை. சரிங்களா, இந்த 8 வகையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5 விடைகள் வந்து குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படை விடை அப்படின்னா இது 3 வகை என்னென்ன இருக்கு அப்படின்னா, சுட்டு விடை, மறை விடை, அதுக்கப்புறம் நேர் விடை. இதெல்லாம் என்னது வெளிப்படை விடை. சரிங்களா, முதல் 3 இங்க பாருங்க. சரிங்களா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இது முதல் 3 என்னது வெளிப்படை விடைகள்.
குறிப்பு விடைகள்லாம் மீதி இருக்கிற எல்லாமே குறிப்பு விடைகள். சோ இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பாருவோம். சுட்டு விடை, சுட்டுதல் அப்படின்னா என்ன காமிக்கிறது, கடைத்தெரு எங்குள்ளது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறானா, வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காமிச்சோம்னா அதுதான் என்னது சுட்டு விடை. மறைவிடை அப்படின்னா என்னது மறுத்து கூறும் விடை சரிங்களா. மறைவிடை அப்படின்னா என்னது மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் என்னது மறைவிடை. நேர்விடை அப்படின்னா என்னது உடன்பட்டு கூறும் விடை சரிங்களா. அதாவது கடைக்கு போவையா அப்படின்னு கேட்டதுக்கு போவேன்னு சொன்னோம்னா அதுதான் என்னது நேர்விடை சரிங்களா. உடன்பட்டு போறோம், உடன்படாம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது மறைவிடை. அப்ப மறைவிடை நேர்விடை ஆப்போசிட் அப்படின்றத பாத்துக்கங்க. அடுத்து ஏவல் விடை, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீயே செய் அப்படின்னு ஏவி கூறுவதுதான் என்னது ஏவல் விடை. நம்மகிட்ட ஒருத்தன் வந்து இது செய்வையா அப்படின்னு கேட்டா நீயே பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் என்னது அப்படின்னா ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. இப்ப வினாவிற்கு நம்ம என்ன பண்ணணும், விடை கொடுக்கணும். விடையாக நம்ம கொடுக்கறதே ஒரு வினாவா கொடுக்கறது தான் என்னது வினா எதிர்விடாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன், வராமல் இருப்பேனா அப்படின்னு சொன்னோம்னா என்னது வராமல் இருப்பேனா அப்படின்னா அவனுக்கு என்னது மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறான், ஆனா அதுலயே பதிலும் இருக்கு சரிங்களா. நீ வருவப்பா நீ வருவ அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுதான் என்னது அப்படின்னா வினா எதிர்விடாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயான்னு கேட்டா வருவேன்னு சொல்லிடலானா வராம இருப்பேனா அப்படின்னா என்ன அர்த்தம், வருவேன்னு தான் அர்த்தம். ஆனா அவனுக்கு ஒரு இது ஆமாமா நீ வருவா அப்படின்னு அவன் பதில் சொல்லணும் சரிங்களா. இதான் வினா எதிர்வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல், உற்றது அப்படின்னா நமக்கு நேர்ந்ததை கூறுதல் தான் என்னது இந்த உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா கால் வலிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஒரு நோவு ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம் உற்று இருக்கோம் அதை உரைக்கிறோம்ல கால் வலிக்குது அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் என்னது அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா என்னது வினாவிற்கு விடையா இனிமேல் நேர்வதை கூறல் சரிங்களா. விளையாடவில்லையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா என்னது நமக்கு இனிமே இது நேரலாம் அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் கால் வலிக்கும் அதனால நம்ம விளையாடல. இனமொழி விடை அப்படின்னா இந்த வினாவிற்கு விடையா நம்ம சொல்லக்கூடியதற்கு இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். எப்படின்னா இப்ப உனக்கு கதை எழுத தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா கதை எழுத தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும். கதை கட்டுரை எல்லாம் ஒரு இனம் தான் சரிங்களா. அப்ப கதை எழுத தெரியுமா அப்படின்றதுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் சொல்றோம்ல. இதுதான் என்னது இனமொழி விடை. ஒரு இதுக்கு இனமான மற்றொன்றை என்ன பண்றோம் விடையாக கூறுகிறோம் சரி. இதோட வினா விடை எல்லாமே பார்த்துட்டோம். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும், நன்னூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கேன். அடுத்து வந்து பொருள்கோள் பார்க்க போறோம். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு பேர். பொருள்கோள் வந்து 8 வகை இருக்கு. ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இதுதான் என்னது அப்படின்னா அந்த 8 வகை. இதெல்லாம் நம்ம 8 பார்க்க போறதில்ல, ஒரு 3 ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள் இதெல்லாம் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆற்று நீர் பொருள்கோள். அதற்கு ஒரு பாடல் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, பாடலை பார்த்துருவோம். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்லி தீவக சிந்தாமணி பாடலை கொடுத்துருக்காங்க. அதாவது நெற்பயிர் வந்து கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு கருவா இருக்கே அப்படி இருக்கு. பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பாங்கல்ல அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கதிர் விட்டு நிற்கல குத்திட்டு நிற்கிறது. முடிவுல கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல வளைந்து காய்த்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுல நெல் அப்படின்றது என்னது அப்படின்னா எழுவாய். அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படின்ற வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு சரிங்களா. அப்ப நெல்லு எழுவாய், அடுத்து வினை எச்சங்கள், அடுத்து பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இறைஞ்சி காய்த்தவே பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்படி பாடல்ல தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரோட போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது வந்து ஆற்று நீர் பொருள்கோள்.
சரிங்களா, நம்ம வரிசையா பாத்துக்கிட்டே வர்றோம் சரிங்களா. தொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல், அது வந்து கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல இருக்கு. எப்ப நெற்பயிரா இருக்கல, அப்படியே வரிசையா தான் பாத்துக்கிட்டே வர்றோம், மாத்தி மாத்தி பாக்கல, அப்படியே வரிசையா பாத்துக்கிட்டே வர்றோம். சோ அப்ப ஆற்று நீர் போற மாதிரி நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது வந்து ஆற்று நீர் பொருட்கோள். அதற்கு அதற்கான நூற்பா பாத்தீங்க அப்படின்னா, மற்றைய நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அத்தியாற்றே புனலே. இதுதான் என்னது அப்படின்னா, இந்த நம்ம ஆற்று நீர் பொருட்கோளுக்கான நூற்பா நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து நிரல் நிறை பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு செய்யுள்ள சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையா அமைந்து வருவது தான் நிரல் நிறை பொருட்கோள். இந்த ரெண்டு வகையா பார்க்கலாம், முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள். ஃபர்ஸ்ட் முறை நிரல் நிறை பொருட்கோள பார்த்துருவோம். செய்யுள்ள எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறளை பார்த்துருவோம், இதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறள்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு, அதோட பயன் தான் என்னது அறன். சோ அப்ப அன்பு அப்படின்றது என்னது, அன்பு பண்பு அறன் வந்து என்னது பயன் அப்படின்ற மாதிரி வருது சரிங்களா. இல்வாழ்க்கையோட பண்பு அன்பு, இல்வாழ்க்கையோட பயன் அறன் சரிங்களா. சோ அப்ப வரிசையா இருக்கா, அன்பு பண்பு அறன் பயன், அதோட பொருள் வந்து என்ன வருது நமக்கு வரிசைப்படுத்தி வருது சரிங்களா. சோ இப்படி வர்றதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சோ எப்படி அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறையாக சரிங்களா, நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இது வந்து முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நம்ம எப்படி பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும் இப்படியும் பார்க்கணும். நான் சொல்லுவோம்ல ரோ காலம் அப்படி பார்க்கணும் சரிங்களா, இப்படி இப்படி அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கணும் சரிங்களா, நிரல் நிறை பொருள்கோள் சரிங்களா. சரி அடுத்து வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுள்ள எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இதுல பார்த்தோம் அப்படின்னா விலங்கு மக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு எழுவாய்களை இருக்கு சரிங்களா, வரிசையா சொல்லியாச்சு. அடுத்த அடியில பார்த்தோம் அப்படின்னா பயனிலைகளா என்ன வருது அப்படின்னா கற்றார் கல்லாதார் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருது. கற்றார் ஏனையவர் அப்படின்றவர், கல்லாதவர்கள் சரிங்களா, ரெண்டு பேர் வருது. இப்ப விலங்கு அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி விலங்கு அப்படின்னா இங்க கற்றார் இருக்காங்க, இங்க மக்கள்னா ஏனையவர் கல்லாதவர் இருக்காங்க. அப்படியே எடுத்துக்கிற முடியும், விலங்கு அப்படின்றது யாரு, கல்லாதவர், மக்கள்றவங்க யாரு, கற்றவர்கள். சோ இப்படி மாத்தி நம்ம பொருள் கொள்றோம்ல, அதனாலதான் இது என்னது அப்படின்னா எதிர் நிரல் நிறை பொருள்கோள் சரிங்களா. சோ லாஸ்ட் இதுக்கும் இந்த இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் அப்படின்னு பாக்குறேன். என்னது அப்படின்னா லாஸ்ட் இதுல பாருங்க, அன்புக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா பண்பு வந்துச்சு, அரணுக்கு பயன் வந்துச்சா. இப்ப இந்த குறள்ல பாத்தீங்கன்னா விலங்கு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற என்னது கற்றார் வரக்கூடாது, விலங்குக்கு யாருதான் வரணும், ஏனையவர். சோ விலங்குக்கு ஏனையவர் அதாவது கல்லாதவர் வரணும், மக்களுக்கு தான் கற்றார் வரணும். அப்ப மாத்தி பாக்குறோம்ல சரிங்களா, போனதுக்கு இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா. ஸோ எதிர் எதிரா இருக்கு சரிங்களா, இங்க ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது, மக்கள் ரெண்டாவது வர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கற்றார், விலங்குக்கு வந்து என்னது ஏனையவர் கல்லாதவர் அப்படின்னு வரிசை மாற்றி என்ன பாக்குறோம், பாக்குறோம் பொருள். ஸோ அப்ப இதான் என்ன சொல்றோம், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம். இதுவும் நன்னூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா. சரி அடுத்து வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னா என்னன்னா, ஒரு செய்யல பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சிதறி கிடக்கும், நம்மளா பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் மயிலைநாதர் உரையில இருந்து ஒரு பாடல் வரி கொடுக்குறாங்க. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆழத்து மேல் குவளை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள முடியாது, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு சொல்லி பொருள் கொள்ள முடியாது, அப்படின்னா அர்த்தமே கிடையாது சரிங்களா. அப்ப ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவளை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
அங்கங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு பொருளுக்கு கொண்டுட்டு வர்றோம். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள் கோல் அப்படின்னு சொல்றாங்க. நன்னூல்ல பார்த்தோம் அப்படின்னா யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா விளக்குதேன். அடுத்து கற்பவை கற்ற பின்ன வினா விடை வகைகளை பார்ப்போம். காமராஜர் நகை நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னா அரியாவிடம். இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு பதில் சொன்னோம்னா அது என்னது சுற்று விடை. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது என்னது அறியாவினா. எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதிலுக்கு மறுபடியும் ஒரு கேள்வியாக கேட்டோம்னா அது என்னது வினா எதிர்வினாங்கள் விடை. இது உரையாடல் இடம்பெற்றிருக்க வினா விடை வகைகளை கேட்டிருக்காங்க. இதில் பார்ப்போம் ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னா என்னது அறியாவினா. கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னது நேர் விடை. என்ன தலைப்பு அப்படின்னா என்னது அறியாவினா. கல்வியில் சிறக்கும் தமிழர் அப்படின்றது என்னது நேர் விடை. நீங்கள் கவியரங்கத்துக்கு எல்லாம் வருவீர்களோ மாட்டீர்களோ அப்படின்னு சொன்னா இது என்னது ஐய விடா. மாட்டீர்களோ வருவீர்களோ அப்படின்னு வந்து ஐய விடா. ஏன் வராமல் அவன் என்ன பண்றோம் மறுபடியும் அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறோம். என்னது வினா எதிர்வினாதல் விடை. சரி அடுத்து வந்து பலவுள் தெரிக்க மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்னது சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்றத உணர்த்துது. அருந்துணை அப்படின்றத பிரிச்சோம்னா அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு ஒரு வழிபோக்கர் கேட்கிறாரு அப்படின்னா அது என்னது அறியாவினாம். அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா அது என்னது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இந்த அடிகள்ல குறிப்பிடப்படுவது என்னது கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு மன்னன் தான் இகழ்ந்தாரு. இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யாரு இறைவன் தான் அன்பு வைத்தாரு. அடுத்து வந்து கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் மொழி பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல். இவடிகள் கழிந்த பெரும் கேள்வியினான் யாரு அப்படின்னா பாண்டிய மன்னன். சரிங்களா பாண்டிய மன்னன் வந்து நல்லா என்ன பண்றாரு புலவர் போற்றக்கூடிய ஒரு கல்வியாளராக இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து காதல் மிகு கேண்மையினான் யார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இடைக்காட்டு புலவனும் கபிலரும் என்னது ஃப்ரெண்டு. கபிலன் மற்றும் இடைக்காடர் அவங்க ரெண்டு பேரும் என்னது ஃப்ரெண்ட்ஸு. சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகளவையில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஐநாவையில ஒருவர் பேசினால் அவரவர் மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. இதை வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எழுதப்பட்டதை தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லணும். ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது அப்படின்னா அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்பிரிட்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சிருக்காங்க. அந்த இதான் நம்ம சொல்லணும். சரிங்களா டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு எழுதி இருப்பணும். சரிங்களா ஆனா ஒருத்தர் பேசும்போதே அதை விளக்குறாங்களா அதை வந்து இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஐநாவையில ஒருவர் பேசுவதை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் பார்வையாளர்களுக்கு தெரியாம என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு அவரு ஹெட்ஃபோன்ல கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் கேட்டு அப்படியே அவரே மொழிபெயர்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாரு அப்படின்னா மைக்கு மூலமா பேசுவார். ஸோ அதை வந்து அவையில இருக்கிற பார்வையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஹெட்ஃபோன் எடுத்து அதுல கேட்டுக்கிடுவாங்க. சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் பாடல் கொடுத்துருக்காங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யாருடைய பாடல் பாரதியார் பாடல். சரிங்களா இட் கேவ் வள்ளுவா த கிரேட் ஃபார் ஆல் த வேர்ல்டு டு ஹவ் அண்ட் த சேம் ரோஸ் ஸ்கை ஹை ஆஃப் அவர் தமிழ்லேண்ட் இட் மேட் அ நெக்லஸ் ஆஃப் ஜெம்ஸ் நேம்ட் த லே ஆஃப் த ஆங்க்லெட் Which grips enraptured hearts in our Tamil land. The voice of Bharati. இது வந்து என்னது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு குரூப் டூ மெயின்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து யாழிசை. இட்ஸ் லைக் அ நியூ லூட் மியூசிக் யாழிசை. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. இது வந்து யாருடைய கவிதை அப்படின்னா பாரதிதாசன். அதை வந்து கவிஞர் தேசினி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. Wondering at the lute music coming from the chamber, entered I to look up to instill my granddaughter, learning by rote the verses of a didactic compilation. இது வந்து என்னது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. லூட் மியூசிக் அப்படின்னா என்னது யாழிசை, சேம்பர்னா என்னது கூடம், டு லுக் அப் அப்படின்னா என்னது எட்டி பார்த்தல், கிராண்டர்னா பேத்தி, ரோட்னா என்னது நெட்டுரு, டைடாக்டிக் கம்பைலேஷன் அப்படின்னா என்னது நீதி நூல் திரட்டு. இந்த அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்க.
வேர்ச்சொல் கொடுத்துட்டு இழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், விழி தொடர், வேற்றுமை தொடர்ல எழுத சொல்றாங்க. இப்ப ஓடு அப்படின்னு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இப்ப இழுவாய் தொடர்ல அருணா ஓடினாள், பெயரச்ச தொடர்னா ஓடிய அருணா, சரிங்களா? அப்ப இங்க ஈ கூட்டல் ஆ வருதா, சரிங்களா? பெயரச்ச தொடர் ஆ வருது. அடுத்து வந்து வினையச்ச தொடர் ஈ அல்லது ஊ அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்ப ஓடி வந்தால் அப்ப ஈ அப்படின்றது வருது. அடுத்து விழித்தொடர் அருணா ஓடாதே ஆச்சரியக்குறி வந்துருச்சு. வேற்றுமை தொடர் அப்படின்னா அருணாவிற்காக ஓடினால் வேற்றுமை உருபு வந்துருச்சு. அடுத்து வேறு சொல்ல என்னது அப்படின்னா சொல் அப்படின்றதவே வேறு சொல்லா கொடுத்துறாங்க. அம்மா சொன்னார், சரிங்களா? எழுவாய் தொடர் என்னது அம்மா சொன்னார், சொன்னாரோட வேர் சொல் என்னது சொல், சரிங்களா? நல்லா பாருங்க. அடுத்து பெயரச்ச தொடர் அப்படின்னா என்னது சொல்லிய அம்மா ஆ வந்துருச்சு. வினையச்ச தொடர் சொல்லி சென்றார், விழித்தொடர் அம்மா சொன்னாரா. அடுத்து வந்து வேற்றுமை தொடர் என்னது கதையை சொன்னார், சரிங்களா? ஐ வந்துருச்சா, சரி. அடுத்து வந்து எழுவாய் தொடர்ல தா அப்படின்ற வேர் சொல்ல மாத்தோம்னா என்ன வருது அரசர் தந்தார், சரிங்களா? தந்தார் அப்படின்றதுல வேர் சொல் என்னதுதான் தா தான். அடுத்து பெயரச்ச தொடர் தந்த அரசர், ஸோ ஆ வந்துருச்சா, இத்து கூட்டல் ஆ வருது. ஸோ அப்போ ஆ வந்துச்சுன்னா என்னது பெயரச்ச தொடர். அடுத்து வினையச்ச தொடர்னா தந்து சென்றார், ஊ வருது. அடுத்து வந்து விழித்தொடர் அரசே தருக, வேற்றுமை தொடர் அரசரால் தரப்பட்டது, ஸோ ஆள் வந்துருச்சு. சரி, அடுத்து பார் துளிர் பார்த்தால், அடுத்து பார்த்த துளிர் பெயரச்ச தொடர் இத்து கூட்டல் ஆ வந்துருச்சு. பார்த்து சிரித்தால் இத்து கூட்டல் ஊ வந்துருச்சு, சரிங்களா? ஊ வந்துச்சுன்னா ஈ வந்துச்சுன்னா எனது வினையச்ச தொடர். அடுத்து விழித்தொடர் துளிரா பார்த்தால், சரிங்களா? இது வந்து என்னது நமக்கு ஆச்சரியக்குரிய பண்ணோம்னா அது விழித்தொடர் ஆயிரும். துளிருடன் பார்த்தேன் அப்படின்னா இது என்னது வேற்றுமை தொடர், உடன் அப்படின்றது வந்துருச்சு. வா அப்படின்னா என்னது வேர்ச்சொல். இதுக்கு வந்து எழுவாய் தொடர்ல எப்படி வருது குழந்தை வந்தது, வந்தது அப்படின்றதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னது வா தான், வந்த குழந்தை. அப்ப இத்து கூட்டலா பேரச்ச தொடர், வந்தது குழந்தை அப்படின்னா ஊ வந்துருது. ஸோ அப்ப இது வந்து வினையச்ச தொடர், குழந்தையே வா அப்படின்னா விழித்தொடர், வந்தால் குழந்தையுடன் அப்ப உடன் அப்படின்றது வந்துருது. ஸோ இது வந்து என்னது வேற்றுமை தொடர் ஆயிருது. சரி, அடுத்து வந்து தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க அப்படின்னு சொல்றாங்க. எழுவாயை செழுமை செய்க அப்படின்னா என்னதுன்னா அதோட இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லணும், சரிங்களா? இப்ப கடம்போனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், இப்ப கடம்போனத்தை விட்டுன்னா அழகிய குளிர்ந்த கடம்போனம். அப்ப கடம்போனத்தை நம்ம இன்னும் என்ன பண்றோம் அப்படின்னா எம்பசைஸ் பண்றோம்ல. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுவாயை செழுமையாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும், மரம்னா எப்படிப்பட்ட மரம், பயன் தரும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும், அப்ப நன்னெறி கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். அடுத்து வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது, அப்படின்னா இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை பயணம் தான் வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. குழந்தைகள் தனித்தனியே எழுதித்தர வேண்டும், அப்படின்னா படைப்பு திறனுக்கு குழந்தைகள் தனித்தனியே எழுதித்தர வேண்டும். சரி, அடுத்து வந்து ஒரு புதிர் பாடல் கொடுத்துருக்காங்க. தார் போன்ற நிறம் உண்டு கரியும் இல்லை, பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை, சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை, சோர்ந்து போகாமல் வீடமைப்பேன் பொறியாளரும் இல்லை, வீட்டுக்கு வரும் முன்னே வருவதை கூறுவேன் நான் யார் அப்படின்னா யாரு காகம். சரி, அடுத்து வந்து தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம், நெகிழி பொருள்களை மண்ணுக்கடியில் புதைத்தல் நிலத்தடி நீர் வளத்தை குன்ற செய்யும். நமக்கு தெரிஞ்சதுதான். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை சுட்டல் சுட்டி காமிக்கிறது, சரிங்களா? திருந்த உதவுகிறது, சுட்டி காமிச்சாதான் நம்ம தவறுகளை திருத்திக்கிற முடியும். அடுத்து வந்து காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது, கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது, சரிங்களா? தொடுத்தல் பூக்களை தொடுத்தல். அடுத்து வந்து பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது, பொது வாழ்வில் நடிப்பு கூடாது, நடித்தலில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ரொம்ப ஈஸியானதுதான். அடுத்து வந்து அகராதியில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்றல் அப்படின்னா என்னதுன்னா திருமணம், அடிச்சுவடு அப்படின்னா காலடி குறி, அகராதினா தெரியும் அகர வரிசை எப்படி தொகுத்து வச்சிருப்பாங்க. தூவல் அப்படின்னா என்னது மலை நீர்த்துளி அப்படின்னு அர்த்தத்துல வருது. மருள்னா என்னது அப்படின்னா மயக்கம். அடுத்து வந்து கலை சொல் அறிவோம். எம்பளம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் சின்னம். அடுத்து வந்து தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், சிம்பாலிசம் அப்படின்னா என்னது குறியீட்டியல், சிம்பிள்னா நமக்கு தெரியும் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்த நூல் நூலாசிரியர் பார்த்துருவோம். மொழிபெயர்ப்பு நூல்களின் ஆசிரியர்கள் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சிறந்த சிறுகதைகள் 13 அப்படின்றத தமிழ் எழுதினவர் யாரு அப்படின்னா வள்ளிக்கண்ணன். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு
பதிமூன்று வயது கண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிமூன்று வயது கண்ணன், கண்ணன்னா வள்ளி கண்ணன். நூல் பேர் என்னது? சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று. சரி, அடுத்தது குட்டி இளவரசன் அப்படின்றத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா வே ஸ்ரீராம். அப்ப குட்டி இளவரசன் ஸ்ரீராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீராமன் வந்து என்னது? குட்டி இளவரசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் இருக்கார்ல அவர். ஆசிரியரின் டைரி அப்படின்றத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் எம் பி அகிலா. டைரி அகிலா உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரி அகிலா உடையது அப்படின்னா ஆசிரியரின் டைரி என்னது? அகிலா. ஸோ இதோட நம்ம இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கேன். அனைத்து மொழிப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் இலக்கண பகுதி எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.